ஏப்ரல் மாதம் ஆறாம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும்? தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு எதிராக ஒரு படையே பாளையமிறங்கினும் என் உள்ள மஞ்சாது. எனக்கு எதிராய் போரெழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். திருப்பாடல் 27:1-3 முடிய உள்ள வசனங்கள். எங்கள் ஒளியும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் எங்கள் ஆண்டவருமாயிருக்கிற எங்கள் அன்பு நேசரே, எபிநேசரே, உமை தண்டனிட்டு தாழ் பணிந்து வணங்கி உமை ஆராதித்து நன்றி செலுத்தி மீண்டும் ஒரு விசையுமாய்கூட நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு அடைக்கலம் நீராயிருக்கும் போது, எங்களுக்கு உதவி நீராயிருக்கும் போது, எங்களுக்கு கண்மலை நீராயிருக்கும் போது, நாங்கள் எதை கண்டு யாரை கண்டு அஞ்சி நடுங்க வேண்டும்? எங்களுடைய பகைவர்கள் எங்களுக்கு எதிராக எழும்போது அவர்கள் இடறி விழுந்தார்கள். எங்களுக்கு எதிராக ஒரு படையே பாளையமிறங்கி வந்தாலும் நீர் எங்களுக்காக போரிடும் போது எங்களுடைய உள்ளம் நிலைகுலையாது, அஞ்சாது. ஏனென்றில் எங்களுக்காக எங்களோடிருந்து போராடி கொண்டிருக்கிறவர் பயங்கரமானவர், அஞ்ச தகுந்தவர், மகிமையுள்ளவர், சாவை வென்றவர், பரலோகத்தினுடைய கதவுகளை எங்களுக்காக திறந்து கொடுத்தவர். அப்பா பரிசுத்தமுள்ள தெய்வமே, அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவருடைய நான் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவருடைய இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவருடைய அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரர் இதோ உம்முடைய பிரசன்னத்தில், உம்முடைய பிரசன்னத்தில் தான் இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை, தன்னுடைய வாஞ்சையை அறிக்கையிடுகிறார். நாங்களும் கூட அறிக்கையிடுகிறோம் ஐயா. உங்க பிரசன்னத்தில் வாழணும். இதோ உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய அழகை கண்டறியணும். உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்து இரவும் பகலுமாய் உம்மை அன்பு செய்து உம்மை தியானித்து ஆழ்ந்த உம்முடைய அன்பை நாங்கள் உணரணும். இதே உள்ளத்தோடு, இதே வாஞ்சையோடு இதோ உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலும் கூட இந்த நாளுக்காக நன்றி சொல்லி, இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தின, எங்கள் குடும்பத்தை வழி நடத்தின, எங்களை சார்ந்தவர்களை வழி நடத்தின, நாங்கள் சென்ற விடமெல்லாம் கூட இருந்து எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றின உம்முடைய பேரன்பை நினைத்து நாங்கள் பாடி புகழ்கிறோம் ஐயா. உம்முடைய முகத்தை நாடி தேடி வந்திருக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களை முழுவதுமாய் சமர்ப்பணம் செய்து நாங்கள் செய்து போன எல்லா பாவ சாபங்களையும், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வந்த கரடுமுரடான பாதைகளையும், நாங்கள் அனுபவித்த இன்றைய நாளில் நாங்கள் அனுபவித்த கசப்பான அனுபவங்களையும், ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை யாராவது காயப்படுத்தியிருந்தால், எங்களுடைய இருதயத்தை யாராவது துக்கப்படுத்தியிருந்தால், நாங்கள் விரும்பியது போல இந்த நாள் எங்களுடைய காரியங்கள் நடக்காமல் இருந்திருந்தால், எங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படாமல் இருந்திருந்தால், எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லி, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லி இதோ இந்த இரவு நேரத்தில் உம்முடைய பாதத்தில் வந்து ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபையின்றி, உம்முடைய ஆசீர்வாதமின்றி, உம்முடைய அனுமதியின்றி எங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எது வந்தாலும், நாங்கள் உமையே இருக பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம். உமையே நாங்கள் இருக பற்றி பிடிப்போம். என்ன நேர்ந்தாலும், எது வந்தாலும், உமையே சார்ந்து வாழ்வோம், உமக்காகவே வாழ்வோம், உம்மோடு இணைந்திருப்போம். ஆண்டவரே, அப்பேற்பட்ட வல்லமையை, அப்பேற்பட்ட அபிஷேகத்தை, அப்பேற்பட்ட உம்முடைய பரிசுத்தமான திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற அந்த அன்புனால எங்களுடைய இருதயத்தை என்ன நிரப்ப வேண்டுமாய் இந்த இரவு நேரத்தில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு என்று சொல்லி சங்கீதக்காரர் உமக்காக காத்திருந்தது போல நாங்களும் கூட உமக்காக காத்திருப்போம். சாவை வென்ற, மரணத்தை வென்ற, சர்வ வல்லமையுள்ள தெய்வமாகிய உம்மை நம்பியிருக்கிற, உமக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருபோதும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை. ஒருபோதும் அவர்களுடைய தலையை நிமிர பண்ணுவரே தவிர ஒரு நாள் உம்முடைய பிள்ளைகளின் தலை குனிய விடமாட்டீர் என்று நாங்கள் உறுதியாய் விசுவசித்து உம்மை இருக பற்றி பிடிக்கிறோம் ஐயா. இதோ இன்றைய நாளிலும் கூட நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். மகதலேன் மரியாள் கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். ஆம் ஐயா, நீரால் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட போது, அந்த கல்லறை நீர் இல்லாததை கண்ட போது, இதோ
மிகுந்த அன்பின் காரணமாக உம்மீது தான் வைத்திருந்த அந்த அன்பின் காரணமாக அவள் மனம் குமுறி அழுகிறாள். என் ஆண்டவரை காணவில்லையே என்று சொல்லி மயிருக பற்றி பிடித்து கொண்டிருந்தபடியினால இந்த உலகம் புறக்கணிக்க போது, இந்த உலகம் அவளை பாவி என்று கருதின போது உடைய பரிசுத்தமான அன்பு அவருடைய வாழ்க்கையில வந்து அந்த தெய்வீக அன்பை அவர் உணர்ந்திருந்தபடியினால உம்மை இருக பற்றி பிடித்து கொண்டார். உம்மை காணாத போது அவள் அழுது துடித்தால் அவருடைய இருதயம் உம்முடைய அன்பினால நிரப்பப்பட்டிருந்தது. ஆமாண்டவரே, யார் ஒருவரும் எங்களை நேசிக்கும் போது அவர்களை பிரிந்து எங்களால் இருக்க முடியாது. அப்படியாகத்தான் மக்கதலின் மரியாள் உம்முடைய பிரிவை அவள் உணர்ந்தாள். இதோ என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களே என்று சொல்லி அந்த பிரிவை அவள் உணர்ந்து அந்த அன்பை அவள் இழந்தது போல உணர்ந்தாள். நாங்களும் கூட உம்முடைய பிரசன்னம் இல்லாம, உம்முடைய இரக்கம் இல்லாம, உம்முடைய உடனிருப்பு இல்லாம ஆண்டவரே எங்களால கூட வாழ முடியாதப்பா. மகதலின் மரியாதை போல இதோ உம்முடைய பாதத்துல நாங்கள் வந்து உம்மை இருக பற்றி பிடிக்க ஆசையா இருக்கிறோம். நாங்கள் வஞ்சியா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை உம்முடைய பரிசுத்தமான அன்புனால, அந்த உயிர் தெழுதலுடைய வல்லமையினால, அந்த சமாதானத்தினால நீர் எங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயங்களை நிரப்பும்படி உம்முடைய பாதத்துல எங்களை முழுவதுமாய் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். அப்பா, இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இந்த அன்பு இல்லாதமையினால், இந்த அன்பு இருதயத்துல நிரப்பப்படாததனால் இந்த உலகத்தை நாடி தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். பாவ குழியில விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிமிடம் தரக்கூடிய அன்புக்காக, சந்தோஷத்திற்காக ஆத்மத்தை இழந்து போய் இந்த உலகத்தில் அலைந்து திழுந்து கொண்டிருக்கிறார்கள், அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். எது எனக்கு அமைதி தரும், எது எனக்கு உண்மையான அன்பை தரும் என்று சொல்லி மனிதர்களை தேடி, அப்பா சுயரோகங்களை சுயங்களை தேடி, அன்றவரை இச்சைகளை தேடி, காமத்திற்கு அடிமையாகி இந்த உலகத்தில் சாத்தானுக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றவரே மகதலன் மரியாதை போல உம்முடைய அன்பினால நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். தெய்வீக அன்புனால உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயம் நிரப்பப்பட வேண்டும். உடைய அகுசினார் சொல்வது போல ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயமும் உமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, உமக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இருதயம் உம்மில் சரணாகதி ஆகும் வரைக்கும், உம்மில் நாங்கள் அடைக்கலம் புகுமடிக்கும் புகுமறைக்கும் எங்களுடைய இருதயத்துல அலசல், எங்களுடைய இருதயத்தில் ஒரு அலசல் இருந்து கொண்டே இருக்கும். எங்களுடைய இருதயத்தில் ஒரு உண்மையான நிறைவு, எங்களுடைய ஆத்மத்தில் ஒரு உண்மையான நிறைவு நாங்கள் உம்மை கண்டுகொள்ளும் போது மட்டும்தான் எங்களுடைய இருதயத்தில் அந்த ஆத்ம சந்தோஷத்தை உணர முடியும். ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆத்மீக சந்தோஷத்தை நாங்கள் உணர, இந்த மகதலின் மரியாதை போல உம்மை நாங்கள் கண்டுகொள்ள இதோ ஒரே குடும்பமாய் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஐயா. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் அந்த ஆத்மீக சந்தோஷத்தினால, அந்த நிறைவுனால், அந்த தெய்வீக அன்புனால நீ நிரப்பும்படிக்கும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கூட எங்கள் தமிழக தேசத்துல அப்பா அந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இதோ உடைய கரத்துல நடைபெற்றிருக்கிற தேர்தலை மக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரு உரிமை குடிமகளாகிய ஒவ்வொரு மகனும் மகளும் தன்னுடைய கடமையை வாக்கு மூலமாக செலுத்தியிருக்கிறார்கள். ஆண்டவரே, மிச்சத்தை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. உமக்கு பார்வையில், உம்முடைய பார்வையில எங்களை ஆள்கிறவர்கள் எந்த தலைவர் என்று நீர் சித்தமாக இருக்கிறீரோ, ஒரு சுயநலமற்ற தலைவர்களை நீதியிலும் நேர்மையிலும் இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளிலும் எங்கள் நாட்டை, எங்களுடைய தமிழ்நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு நல்ல தலைவரை நீர் தேர்ந்தெடுத்து கொடுப்பீர் என்று நாங்கள் உறுதியாக விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஏறெடுத்த ஜபங்கள் வீண் போகாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதோ இஸ்ரேல் மக்களை வழி நடத்த நீதி தலைவர்கள் நீர் ஏற்படுத்தியது போல, மோசேயை நீர் தேர்ந்தெடுத்தது போல, ஆரோனை நீர் தேர்ந்தெடுத்தது போல, இதோ எங்களுடைய நாட்டையும் வழி நடத்த, எங்களுடைய தமிழகத்தையும் வழி நடத்த ஒரு நல்ல தலைவரை, ஆண்டவரே உம்முடைய அறிவினால் நிரப்பப்பட்ட தலைவரை, ஞானத்தினால் நிரப்பப்பட்ட தலைவரை, ஒரு தெய்வ பயத்தினால் நிரப்பப்பட்ட தலைவரை, ஒரு சுயநலமற்ற தலைவரை, மக்களை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செலுத்தக்கூடிய, லஞ்சமற்ற ஊழலற்ற ஒரு தமிழகத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு நல்ல தலைவரை நீ தேர்ந்தெடுக்க கொடுக்க போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்கள், எத்தனையோ பேர் கண்ணீரோடு ஏறெடுத்த ஜெபங்கள் வீண் போகாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள், ஆண்டவரே, கண்ணீரோடு விதைப்பவர்கள் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்ற உடைய வசனத்தின்படியே நாங்கள் விதைத்திருக்கிற ஜெபங்கள் வீண் போகாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. எங்கள் தமிழக தேசத்தை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, எல்லா மக்களும் அன்போடு, அமைதியோடு, சமாதானத்தோடு, அப்பா சுயநலமற்ற வாழ்க்கையோடு வாழ்ந்து ஒருவரை ஒருவர் உமக்கு சாட்சிகளாக, ஒருவரை ஒருவர் தன்னுடைய அன்பின் சாட்சிகளாக வாழ அமைதியுள்ள, சமாதானம் உள்ள ஒரு தமிழக தேசமாக, உமக்குரிய தேசமாக, உமக்குரிய தேசமாக எங்களுடைய மக்கள் எல்லாரும் மீட்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய அன்புல மகிழ்கின்ற ஒரு தேசமாக நீர் எங்களை எழுப்பு போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விண்ணப்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நாட்டு தலைவர்களையும் கூட
நாட்டை வழி நடத்துகின்ற நாட்டு தலைவர்களையும் கூட நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நாட்டில் நடக்கின்ற எல்லா விதமான அந்நியாயங்களையும் அக்கிரமங்களையும் சமுதாய தீமைகளையும் கொடுமைகளையும் வன்முறைகளையும் உரிமை மீறுதல்களையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய விவசாயிகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம். உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே சமுதாயத்தினுடைய விளிம்பில் தள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அநாதைகள் கைவிடப்பட்டவர்கள் ஏழு எளியவர்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற இளைஞர் இளம் பெண்களை நமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வாழ்க்கையில நாங்கள் எந்த திசை எடுக்க வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற உலகத்தினுடைய தீமையான அந்தகாரத்தினால் அலைவாய்ந்து கிடக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நம்முடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் சாத்தானால வேட்டையாடப்படாமல் உடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளராக நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. எங்களுடைய ஆத்மாவை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உங்களுடைய உடல் உள்ளத்தை உமக்கு உகந்த தூய பரிசுத்த பலியாய் ஒப்பு கொடுக்க எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி உடைய கல்வாரி ரத்தத்தினால் எங்களை முத்திரையிட்டு எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நாங்கள் வேலை செய்கின்ற இடத்துல பணிபுரிகின்றவர்கள் எங்களோடு உடன் பயணிக்கின்றவர்கள் எங்களுக்கு உதவியாய் வருகின்றவர்கள் எங்களுக்கு துணை செய்கின்றவர்கள் எங்களுக்கு எதிராக எழுகின்றவர்கள் தீமை செய்ய நினைக்கின்றவர்கள் நாங்கள் எப்பொழுது விழுவோம் என்று எங்களுடைய விடுதலுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்து நீரே உயிருள்ள தெய்வம், நீரே ஜீவிக்கின்ற தெய்வம், நீரே மகிமையுள்ள சாவை வென்ற பாவத்தை வென்ற என்றென்றும் வாழ்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் என்பதை எங்களுடைய கண்கள் காணும்படி நீர் செய்வீராக. எல்லா விண்ணப்பங்களையும் எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை தாரும். மீண்டும் ஆய்கூட அப்பா நாங்கள் ஆழ்ந்த உறக்கத்தை பெற்றவர்களாக உடைய மடியில் படுத்து உறங்கி மீண்டும் ஆய் அதிகாலை வேலையில் உமோடு கூட தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜபம் கேளு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். அமேன். இசுவுக்கே புகழ், இசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.